வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கையில் மிக்க மகிழ்ச்சி சார். ரொம்ப சந்தோஷம் சார். சார், உங்கள் பேர் மற்றும் நீங்கள் செய்யும் இந்த கலைகளை பற்றி அறிமுகப்படுத்தி. சார், என்னுடைய பேர் வி செந்தில்குமார். நாங்கள் செய்கிற இந்த தற்காப்பு கலையோட பேர் வந்து டைக்வாண்டோ. இது சவுத் கொரியன் கேம் சார். தற்காப்பு கலை மற்றும் விளையாட்டு. இந்த கலை முதன் முதலில் எங்கே சார் தோன்றிச்சு? இந்த கலை வந்து முதன் முதலாக வந்து சார் சவுத் கொரியாவில் தோன்றியது சார். சவுத் கொரியாவில் எப்பொழுது தோன்றியதுன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி 1955 சார். இதை வந்து தோற்றுவித்தது யார்னா சோய் ஹோங்கி என்கிற ஒரு மாஸ்டர் வந்து இதை அறிமுகப்படுத்தினார். நீங்கள் எத்தனை வருடங்களாக இந்த கலையை கற்று தருகிறீர்கள்? இந்த வழியை வந்து கலையை வந்து நான் 20 வருஷமாக சொல்லித்தரேன் சார். தஞ்சாவூரில் உங்களிடம் எத்தனை மாணவர்கள் பயிற்சி தெரிகிறார்கள்? என்னிடம் வந்து ஒரு 180 மாணவர்கள் கற்றுக்கிறாங்க. இந்த கலைக்கென்று உடைகள் பிரத்யேகமாக உள்ளது? இருக்குது சார், நிறைய பிராண்டட் இருக்குது, கம்பெனிஸ் நிறையா இருக்குது. இந்தியன் மேக் இருக்குது, கொரியன் மேக் இருக்குது, அது மாதிரி அமெரிக்கன் மேக் இருக்குது, நிறையா இது கம்பெனி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸால் எவ்வளோ அதுக்கு விலை கொடுத்து வாங்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நாங்கள் வாங்கி பயன்படுத்திக்கிறோம். இப்போ நம்ம தஞ்சாவூரில் கிடைக்குதா இல்லை வெளியூர்லேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுவீங்க? வெளியூர் தான் சார், பெங்களூர், டெல்லி இந்த மாதிரி இடத்துல எங்கெங்கே எப்போ ரேட்டு கம்மியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாணவர்களுக்கு தேவையான வகையில் நம்ம வாங்கித்தரோம். இந்த சண்டைன்றது எத்தனை பேர் போடக்கூடியது? எத்தனை பேர் கலந்துக்கோ? இது வந்து 2 பேர் மட்டும் போடக்கூடிய ஒரு சண்டை சார். இது வந்து பார்த்திங்கன்னா போட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூ கார்னர், அதாவது ரெட் கார்னர்னு சொல்லியிருக்கு. ப்ளூனா கொரியன் லாங்குவேஜில் சாங் சொல்லுவாங்க, ரெட்டுக்கு ஹாங் சொல்லுவாங்க. இது ரெண்டு போட்டியாளரும் பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணும்போது பாயிண்ட் அடிப்படையில் ரெஃப்ரி அடிப்படையில் வின்னிங் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாக் அவுட் முறையில் கூட போட்டியோட வெற்றியை வந்து உறுதி பண்ணுவாங்க. இதன் பயிற்சியின் போது காயங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது? பயிற்சியின் போது கொஞ்சம் சில நேரங்களில் இன்ஜுரிஸ் ஆகும் சார், அது ரொம்ப மேஜராக இருக்காது. மற்றபடி ரொம்ப பெரிய லெவலில் எதுவும் இருக்கா சார், எல்லா விளையாட்டு போட்டிகளுக்கு அந்த காயங்கள் மட்டும்தான் ஏற்படும். தினமும் இதை பயிற்சி தருகிறீர்களா இல்லை வாரத்தில் தருவீங்களா? வீக்லி சார்? தினமும் பயிற்சி கொடுத்துருக்கோம் சார், டெய்லி. இப்போ வந்து ஸ்கூல் ஹாலிடேஸுங்கிற வச்சு டெய்லி கொடுத்துருக்கோம். ஸ்கூல் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வந்து வீக்லி 3 டேஸ் கொடுப்போம் பயிற்சி. எத்தனை மணி நேரம் கொடுப்பீங்க சார் ஒரு நாளைக்கு? 2 மணி நேரம் சார் ஒரு நாளைக்கு. ஆமாம், 2 மணி நேரம். சரி, சரியா சுபி கிக் நம்பர் 2 சிச்சக் நீங்கள் சொந்தமாக எதாவது அகாடமி இதுக்கான வச்சுருக்கீங்களா சார்? ஆமாம் சார், தஞ்சாவூரில் வந்து புது பஸ் ஸ்டாண்டு போகிற லைனில் வந்து ஒரு பீனிக்ஸ் டேக்வாண்டோ அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி வச்சுருக்கேன் சார். கலைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சார்? தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா ஃபுல் சப்போர்ட் சார். எப்படின்னா டிஸ்ட்ரிக் மேட்ச் வரும், ஆர்டிஎஸ் பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு மேட்சஸ் வரும். ஆர்டிஎஸ் பிடிஎஸ் அப்படிங்கிறது ரிப்பப்ளிக் டே ஸ்போர்ட்ஸ் அண்டு பாரதியார் டே ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு கல்வித்துறை நடத்தக்கூடிய மேட்ச் அது. அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ஃப்ரீயாக என்ட்ரி வந்து ஃப்ரீ, ஃபீஸ் கிடையாது. உணவு வந்து அவங்களுக்கு மதிய உணவு வந்து இலவசமாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சலுகைகள்லாம் நிறையா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில லெவல் அளவிலான போட்டிக்கு போகும் பொழுது அவங்களுக்கு பஸ் பேரு, 3 நாள் தங்கும் வசதி, உணவு எல்லாமே கொடுக்குறது நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. உங்கள் குரு யார், நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க சார்? என்னோட மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உத்தராபதின்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்டேன். எத்தனை வருஷம் கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னமும் அவர்கிட்ட தான், அவர் கூட தான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு முடிவு இல்லை. இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு வயது
எந்த வயதில் ஸ்டார்ட் பண்ணலாம்? 4 வயது முதல் சார், 4 வயது முதல் நம்ம வந்து வயது வரமின்றி நம்ம கற்றுக்கலாம். எத்தனை ஆண்டுகள் இந்த பயிற்சி நடைபெறும்? அதாவது நான் ஆக்சுவலாக வந்து பசங்க நல்லா ஃபைட் பண்ணி ஒரு பிளாக் பெல்ட் வாங்கி ஒரு நல்ல லெவலுக்கு வரணும்னா 3 வருஷம் போகுது சார். ஆனால் இந்த கலைக்கு தான் முடிவே இல்லை சார், நாட் எண்டு சார். இது இந்த காம்படிஷன் எங்கே நடக்குமா மாஸ்டர்? இது வந்து சார், அதாவது மாநில அதாவது ஸ்டேட் போர்டில் படிக்கிற பசங்களுக்கு டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு அதாவது SGFI ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இந்த மாதிரியான லெவலில் நடக்கும். இதே CBSE ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு சவுட் ஜோன் டைரெக்டாக சவுட் ஜோன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டைரெக்டாக நேஷ்னல் போவாங்க. இந்த லெவலில் போட்டிகள் நிறைய நடக்கும் சார். அது மட்டும் இல்லாமல் தேசிய இது இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட போட்டி நடக்கும், அதுக்கு செலக்ட் ஆகி போவாங்க பசங்க. ஒலிம்பிக்கில் இதோட பங்கு பற்றி சொல்லுங்கள் சார். இந்த கேம் ஆனது வந்து நியூ கேம் சொல்லி சொல்லுவாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். எப்படின்னா இது வந்து 2000 தான் வந்து சிட்னி ஒலிம்பிக்கில் தான் இந்த கேம் வந்து ஒலிம்பிக்கில் சேர்க்கப்பட்டது முத முறையாக. இப்போ வந்து 5 டோக்கியோ ஒலிம்பிக் சேர்த்து 5 ஒலிம்பிக் தான் நடந்திருக்கு. பார்த்திங்கன்னா 2000 சேர்க்கப்படுது இந்த கேம் ஒலிம்பிக்கில். இது பங்கு ரொம்ப இதாக சார், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஏன்னா வந்து மற்ற யாருக்கும் தெரியாது இது வந்து ஒலிம்பிக் எலிஜிபிலிட்டி கேம்னு தெரியாது. பாக்ஸிங்கு மற்ற கேம்லாம் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. பேட்மிண்டனு டென்னிஸ் ஹாக்கி எல்லாமே இருக்கும், மேஜரான நல்ல நேம் வாய்ந்த கேம். ஆனால் இந்த கேம் வந்து சவுத் கொரியன் கேம், யாருக்கும் தெரியாது, அதை பற்றி மக்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா 2000 தான் சேர்க்கப்பட்ட கேம், அதனால யாருக்கும் தெரியாமல் இருக்குது இந்த டேக்வாண்டோ. இப்போது நம்ம இந்தியாவிலேருந்து யாரும் போயிருக்காங்களா இது வரைக்கும் ஒலிம்பிக்கு இந்த கேம் பற்றி? இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க சார். இந்த வந்து நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் 8 பேர் செலக்ட் ஆகி போயிருக்காங்க சார். அதோடய செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா யூபியில் லக்னோ சிட்டியில் நடந்துச்சு. நீங்கள் தஞ்சாவூரில் மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை வெளியூரில் பண்ணுறீங்க? நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும்தான் சார் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பயிற்சியில் பெண்களுடைய பங்கு என்ன, யார் கலந்துக்கிறாங்களா? இப்போ உங்கள் பெண்கள் மாணவர் பெண் மாணவர்கள் பெண் பிள்ளைகள் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க சார். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாய்ஸ்க்கு ஈக்குவலாக கேர்ள்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய மெடல் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குறாங்க. ஏன்னா மெயினாக அவங்க தான் கற்றுக்கிறது ஆகணும். நான் வந்து தற்காப்பு கலைங்கும் போது நிறையா பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கற்றுக்குறாங்க கேர்ள்ஸ். இந்த கலையில் எதிரியை எந்த மாதிரி தாக்குவாங்க மாஸ்டர்? சார் இந்த கலையை பொறுத்த வரைக்கும் எதிரியை கை மற்றும் கால்களால் தாக்கி நிலைகுலைய செய்வது தான் இந்த கலையோட நோக்கமே. இதில் இந்த கலையில் வெற்றி பெற்றவரை எவ்வாறு நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறது வெற்றி பெற்றாங்க அப்படின்னு? சார் வெற்றி பெற்றது பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் வந்து நாக் அவுட் முறையில் ஒரு எதிரியை அடித்து ஒரு ப்ளூ செஸ் கார்டு போட்டு ஒரு பையன் வந்து ஒரு ரெட் செஸ் கார்டு உள்ளவன நாக் அவுட் முறையில் அடித்து நிலைகுலை செய்து சுயநிலவு இல்லாமல் ஆக்கி கொண்டு கூட வெற்றி பெறுதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லது வந்து பாயிண்ட் அடிப்படையில் டைம் முடிஞ்சோடனே ஒரு 3 நிமிஷம் ஃபைட் நடக்குதுன்னா அது 3 நிமிஷம் முடிஞ்சோடனே ரெஃப்ரீஸோட இதில் ஜட்ஜி என்ன சொல்கிறாங்களோ பாயிண்ட் யார் அதிக பாயிண்டோ, ஒரு பையன் வந்து 4 பாயிண்ட் இருப்பான், ஒரு பையன் 6 பாயிண்ட் இருப்பான், அப்போ 6 பாயிண்ட் எடுத்த பையன் வின்னர் சொல்லி. அது பாயிண்ட்ன்றது எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ வந்து கையால் குத்துனா செஸ்ட் லெவலில் குத்துனா வந்து 1 பாயிண்ட்டு, காலால் ஒரு அதாவது மிடில் லெவலில் செஸ்ட் லெவலில் கிக் பண்ணால் 2 பாயிண்ட்டு, ஃபேஸில் அதே கிக் பண்ணால் 3 பாயிண்ட்டு, திரும்பி டேர்னிங்கில் ஸ்கில்லோடு நம்ம வந்து மிடில் கிக் பண்ணால் 4 பாயிண்ட்டு, அதே திரும்பி ஸ்கில்லோட ஃபேஸில் கிக் பண்ணால் 5 பாயிண்ட்டு. Sichok. காம்படிஷனில் வந்து 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் டைம் வைப்பாங்க. ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் 3 நிமிஷம் 3 ரவுண்டு வைப்பாங்க, 3 நிமிஷம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த அளவுக்கு பசங்களால் செய்ய முடியாது. ஸ்டூடெண்ட்ஸுங்கிறவாசி 1 நிமிடம் 1.5 நிமிஷம்னு வைப்பாங்க, இல்லை 2 நிமிஷம் வைப்பாங்க அதிகபட்சம். அவ்வளோதான். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி மாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி. நன்றி. வணக்கம் சார்.